ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நேட் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைனர் எப்படி அப்ளை பண்ணுறது டீ குட்டில் வெள்ளடியாக இருக்குது ஓவரா அப்படி சொல்லும்போது எப்படி வந்து ஸ்ட்ரைனர் அப்ளை பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் க்ளீனாக கேட்டுக்கங்க முதல்ல வந்து டீ குட் ஸ்ட்ரைனர் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பேன் வீடியோவில் டீ குட் ஸ்ட்ரைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது வால்ந் ஸ்ட்ரைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லைங்க டீ குட் ஒரு மூணு ஊற்றிக்கோங்க அதில் லைட்டாக ஒரு நூறு எம்எல் ஸ்டாண்டிங் சில்லர் ஊற்றிக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மேலே டீ குட்டை அப்ளை பண்ணுங்க இது வந்து முதல்ல டீ குட் அப்ளை பண்ணுறேன் வால்நட் ஸ்டைனூர் அதே தான் ரெண்டு வால்நட் ஊற்றிங்க தின்னர் ஊற்றிக்கங்க ஒரு நூறு எம்எல் சில்லர் ஊற்றிங்க அவ்வளோதான் அது வால்நட் ஆகிடும் இது தின்னர் மிக்சிங்கனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க இப்போ வந்து டீ கூட்டாக அப்ளை பண்ணியாச்சு இப்போது எங்கெங்கே வெள்ளையாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் வால்நட்டில் கலர் பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு வீட்டுக்காரர் தேவை வால்நட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா மேலே வந்து பொதுவாக பண்ணோம்னா உங்களுக்கு ஒரே ஈ இருக்கும் இல்லை ஒரே பாருங்கள் எங்கே வெள்ளடி இருக்கோ அங்கே மட்டும்தான் பண்ணும் இப்போ வந்து இது வந்து பர்மர் டீட் கலர் ஆகிடும் பாலிஷ் வச்சோம்னா அது மாதிரி ஆகிடும் இப்போ வால்நட் கலர் பண்ண போகிறது அதனால என்ன பண்ணோம் வெள்ளடி பண்ணிவிட்டு அதிக மேலே தனியாக வந்து வால்நட்டையும் டீவிட்டியும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பொதுவாக அப்படியே ஃப்ளோவாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்டைனர் அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் என்ன மேட் ஃபினிஷிங்கை பொறுத்தவரையும் ஸ்டைனர் தான் முக்கியம் மேட் பினிஷிங்கை பொறுத்தவரையும் ஸ்டைனர் தான் முக்கியம் ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கிளாஸி அடிக்கும் போது ஷைனிங்கில் தெரியாது ஷைனிங்கெலாம் எல்லாம் ஒரே மாறி மாதிரி தெரியும் சின்ன சின்ன சின்னதாக இது மேட் ஃபினிஷிங் பொறுத்தவரையும் டல் ஆகிடும் டல் ஆகிடுச்சுன்னா ஸ்டைனர் வச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்ல வரேன் ஸ்டைனர் வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும் மூளையில் கார்னரில் கலரெலாம் ஃபினிஷிங் எல்லாம் ஒரே மாதிரி அது இன்னும் கருப்பாக கூடாதுங்க உள்ள இருக்கிற கிரைன்ஸ் தெரியணும் அது மாதிரி பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் வால்நெட் அடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிரைன்ஸ் தெரியணும் இப்போ என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக வால்நட் ஆக போகிறோம் இப்போ பொதுவாக பண்ணியாச்சு நம்ம போதும் இந்த கலர் பர்மாடி குட் கலர் போதுன்னா அது போதும் இல்லை நமக்கு வால்நட் கலர் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்க மேட் பினிஷிங் வால்நட் கலர் சூப்பராக இருக்கும் அதனால் வால்நட் கலர் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே லைட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அது காஞ்சிதுன்னா கொஞ்சம் இழுச்சுதும் இழிச்சதுனால கொஞ்சம் டல்னஸ்ஸாக தெரியும் மேட் ஃபினிஷிங்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிச்சு உள்ள இருக்கிற கிரைன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் இது வந்து இருட்டில் வச்சு எடுத்தனால அவ்வளோ சரியில்லை வீட்டு உள்ள உங்கள் வெளிச்சத்தில் வச்சோம்னா இன்னும் குழீனாக தெரியாத தான் பாருங்கள் தனியாக ரசத்து வச்சுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க கிரைன்ஸும் தெரியும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ மேட் ஃபினிஷ் அடித்தாலும் இப்படி தான் தெரியும் ஏன்னா மேட் ஃபினிஷிங் வச்சுனா டல் ஆகிட்டோம் இல்லையா அது இப்படி தான் தெரியும் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் மெட்டியில் எல்லாத்துமே இரநூறு எம்எல் ஆர்டர் தாங்க ஒரு லிட்டருக்கு அது ஊற்றிங்க பியூ மேட் கட்டியாக இருக்குங்க குழந்தை கட்டியாக இருக்கும் அதனால் இந்த இன்டீரியர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்குமே இது வந்து பியூ மேட் இன்டீரியர் அடிக்கிறோம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் நானூறுலேருந்து முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் வரையும் தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் முந்நூற்றம்பது எம்எல் மேலே ஊற்றிருக்கேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு ஸ்மூத்தாக வரலாம் இன்னொரு ஐம்பது எம்எல் கூட சேர்த்துக்கங்க என்ன அடியில் போக போக இன்னும் கட்டியாக இருக்கும் எவ்வளோதான் கலக்குனாலும் உள்ளே வந்து கட்டி போயிருக்கோம் எப்படி ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியது நம்ம நார்மலாக எப்படியும் ஸ்ப்ரே பண்ண இல்லையா நாலு பக்கம் அதுமாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் மேட் பாலிஷ் முதல்ல பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக தான் இருக்கும் அதிகமாக ஷைனிங் தான் வரும் அதனால் தான் சொல்கிறது எல்லா மெட்டீரியலுமே ஸ்டார்டிங்கில் அதிகமாக ஷைனிங்காக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா தெரியும் அது மாதிரி இது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் மெட்டீரியல் நீங்கள் லைட்டாக ஏற்றுனீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே டல்லாகிடும் நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் மெட்டிரியல் ஏற்றி தான் அடிப்போம் அதனால் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இது வந்து இதோட ஃபோட்டோ நாங்கள் எடுக்கல வீடியோ தான் எடுத்துருக்கோம் காஞ்சிட்டு பிறகு ஆனாலும் வேறு ஒரு டிசைனில் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அதை நான் வந்து பேஜில் போகிற பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் அவ்வளோதாங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க இது வந்து மேட் ஃபினிஷிங் இதே வந்து கிளாஸின்னா கிளாசி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லைங்க மட்டும் தான் மாறும் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறது வேறு ஒர்க் பண்ணுறது சீலரு வட்டி கிட்டி எல்லாம் ஒன்று தாங்க பாருங்க இதுவே கிளாஸி ஆச்சுருந்தா அவ்வளோதான் இப்படியே நின்றுடும் ஸ்டைனிங் கூட இருக்கும் நமக்கு கிளாஸி சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் மேடம் ஆகிடும் மேட் ஃபினிஷிங் ஆகிடும் அதனால மேட்னு சொல்கிறேன் அடிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு கிளாசியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இது ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் வந்து டல்லாகிடுங்க நான் மேட் ஃபினிஷிங் பொறுத்தவுமே சூப்பராக இருக்கும் லைஃப் அதிகமாக வரும் கிளாஸ் என்னால் கொஞ்சம் ஆகும் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் ஷேட் ஆகிற மாதிரி இருக்கும் இது அப்படி கிடையாது இப்போயே ஒரு நம்ம மேட் ஃபினிஷிங் போட்டு வச்சிட்டோம் வாழை வானு நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் தோடுறதுக்கு ஆனால் வந்து டல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வருங்க பத் பதினஞ்சு வருஷத்துக்கிட்டே வரும் அதிகமாக வரலாம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இதுவே கிளாஸின்னா அவ்வளோதாங்க கிளாசி பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள் அவருக்கு இதுவே கிளாசி கிளாஸி அடிச்சதுன்னா இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங் வந்து அப்படியே நின்றுடும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நேச்சுரல் உட் பாலிஷ் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ எங்கள் சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி